ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றினா ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான அப்டேட்டை கேட்ட ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தில் இருக்காங்க. டீட்டெயிலாக என்ன விஷயம்னு சொல்லி பேசும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இப்போ ஒரு தனி இடமே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. என்ன தான் வந்து நிறைய நடிகர்கள் வந்திருந்தாலுமே அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற ஒரு போட்டி போய்கிட்டு இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த வயசுலேயும் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் எனர்ஜி பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயரா இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாவே இருந்தாலுமே சமீப காலமா அவரோட படங்கள்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு வாங்கின படமா அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா கேள்விக்குறி அப்படின்னு சொல்லணும். அண்ணாத்த தர்பார் இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தருவது மட்டும் இல்லாம கண்டிப்பா அடுத்து ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டான ஒரு படத்தை கண்டிப்பா நம்ம அமைச்சே கொடுக்கணும், இல்லைன்னா வந்து அடுத்தடுத்த கட்டமா வந்து நம்ம மறைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்துக்குள்ள போயிட்டாரா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்டிப்பா வந்து நான் கொடுத்தே தீரும் அப்படின்னு நெல்சன் அவர்கள் கூட கமிட் ஆனாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. அதுவும் எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டு அதுக்கடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருமே கை கோர்த்து தரமான ஒரு படத்தை ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக கொடுத்தாங்க. ஜெயிலர் அப்படின்ற ஒரு படம் ஆகஸ்ட் 10th ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை வாங்கிடுச்சு அப்படின்னே சொல்லணுங்க. ஆரம்பத்தில் இந்த படத்துக்கான ஒரு ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஜெயிலர் படம் வரப்போது எப்பயும் வழக்கமாக ஃப்ளாப் ஆக போகுது அப்படின்னு தான் ரசிகர்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு வசூல் சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வசூல் சாதனையை லியோ படம் முறையடிக்குமா அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்களும் இப்போ களமிறங்கி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் வந்து இந்த ஜெயிலர் படத்துக்கு அடுத்து அடுத்து 3 படங்கள் கமிட் ஆனார் அப்படின்றதும் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலைவர் 170 வந்து டிஜே ஞானவேல் அவர்கள் இயக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் தலைவர் 171 வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு வராரு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் மேலே இப்போ எல்லாருக்குமே ஒரு கடுப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா போதையை வச்சு இவர் வந்து படம் எடுக்காம வாய்ப்பே இல்லையா, எல்லா படத்திலையும் கண்டிப்பாக வந்து போதை இருந்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி ரசிகர்களை தாண்டி வந்து நெட்டிசன்களையும் தாண்டி பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து யங்கர் ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எந்த டேரக்டர் அப்படின்ற அளவுக்கு சூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ தமிழ் சினிமாக்குள்ளே எல்லாருக்குமே அறிவு வளர்ந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்களை இப்போ எல்லாருமே கொஞ்சம் காண்டா பார்க்குறாங்க, போதை இல்லாமல் எடுக்க முடியாதா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலுமே தலைவர் 171 இவர் இயக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தான் உருவாக்கியிருக்கு. ஏன்னா லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை வந்து அடுத்த படமாக உடைக்கிறதுக்கு ரஜினிக்கு வேறு எந்த படமும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சா திரும்ப லோகேஷ் கனகராஜ் அதுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே லால் சாராமோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துகிட்டு வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையுமே விதவிதமாக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இதில் கேமியோ ரோல் பண்ணுற நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்வத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்க போறாருன்னு. ஏன்னா இவர் பாய் கேரக்டரில் வந்து எப்பப்பா திரும்பவும் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பாஷா கருத்து எல்லாரும் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான தரமான ஒரு வாய்ப்பு நம்ம சூப்பர் ஸ்டார் அமைச்சிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தில் இவருக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அடங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஹீரோ இங்கே எத்தனை பேர் நடித்தாலுமே இவர் கேமியோ ரோல் பண்ணாலுமே அந்த படத்துக்கான ஹீரோ மாதிரியே வந்து பார்க்கப்படுதுங்க. இருந்தாலுமே இந்த லால் சலாம்கான அப்டேட்டும் வந்து தொடர்ச்சியாக வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் எந்த வகையில் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா லால் சலாமோட அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் எப்பப்பா ரிலீஸ் அப்படின்றது ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கும். இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2024 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதுக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இன்னொரு பக்கமும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற படங்களை வந்து தான் ரெட் ஜெயின்ஸ் வாங்குவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு கதைக்களம் நல்லா இருக்க போது ஐஸ்வர்யா தனுஷ் வந்து இங்கே செதுக்கியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. படம் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இதில் மொய்தீன் பாய் கேரக்டர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் கதைக்களம் எந்த வகையில் இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருக்கேன். நான் உங்கள் காமேஷ்.